மகேந்திரன் பவர் பிளே பவர் பிளே ஓவரில் ரெண்டு ஃபீல்டர் அவுட் சைட் த சர்க்கிள் இருக்கணும். பவர் பிளே ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் மூணு ஃபீல்டர்ஸ் இன்சைட் த சர்க்கிள் வந்துடுவாங்க. பால் நம்பர் ஒன் லெஃப்ட் பவுலர் ஓவர் த கிட்லேருந்து முத்துப்பண்ணி டூ சேட்டு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு நல்ல டிரைவ் பாயிண்ட் ரீஜியனில் ஒரு சிங்கிளாக மாற்றிட்டாங்க. பால் நம்பர் டூ முத்துப்பண்ணி டூ மகேந்திரன் நல்ல ஒரு டிரைவ் பேக் டு பேக் சிங்கிள்ஸாக ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. பகத்சிங் அணி பால் நம்பர் த்ரீ நல்ல ஒரு லெக் அட்வரேஷன் எடுத்துட்டு வந்தாரு. கிராஸ் பண்ணிருக்கு ரெண்டு ரனுக்காக வாய்ப்பு. அவர் இன்னும் எடுக்கல, இன்னொரு ஓடுவாங்களான்னு பார்த்தா மூணாவது ரன் ஓடிட்டு இருக்காங்க. நல்ல ஸ்டாப், ஒரு ரன் மட்டுமே சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த பால மூணாவது ரன் பார்த்தா த்ரோ கொஞ்சம் லேசியா இருந்ததுனால நாலாவது ரனும் ஓடிட்டாங்க. நாலு ரன் இந்த பால கிடைக்குது. பால் நம்பர் ஃபோர் மீண்டும் ஒரு சிறந்த பந்து வீச்சு. சிங்கிளான் பார்த்தா ரெண்டாவது ரன் ஓடிட்டு இருக்காங்க. குட் த்ரோ, இங்க 2 ரன்ஸ் லாஸ்ட் பால் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் ப்ளே. ஆ க்ளீன் போல்ட் ஃபுல்லரா வந்தாரு. இங்க ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணிட்டாரு. இங்க இன்சைட் எட்ஜ் ஆகி போல்ட்ல போட்டுருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ குடுக்காரு பவுலர் முத்துப்பாண்டி. இங்க ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் பண்றாங்க பகத் சிங். ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் ப்ளே விக்கெட்டோட முடிக்கிறாங்க மாஸ்டர் பிளாஸ்டர். அட் தி எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஓவர் பகத் சிங் 8 for 1 ஆடி இருக்காங்க. இங்க செகண்ட் ஓவர் போட நியூ பவுலரா கார்த்தி இன்ட்ரோ பண்றாங்க. ரைட் ஹேண்ட் பவுலர் ஓவர் த விக்கெட்ல இருந்து. பால் நம்பர் 1 கார்த்தி டு மகேந்திரன். ஆ ஃபுல் டாஸ் பால் அங்க இன்சைடு ஃபீல்ட்ல கிளியர் பண்ணிருக்கு. லாங் ஆன்ல போயிட்டு இருக்கு. இங்க கல்லுப்பட்டு கொஞ்சம் ஸ்லோவா ஆயிச்சு பால். அதனால இங்க 2 ரன்ஸ் ஓடிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாலே 2 ரன்ஸோட இந்த ஓவரை ஸ்டார்ட் பண்றாரு பவுலர் கார்த்தி. பால் நம்பர் 2 அகைன் ஃபுல் டாஸ் பால் இன்சைடு ஃபீல்ட்ல கிளியர் பண்ணிருக்கு. மிட் விக்கெட்ல ஒரு பவுண்டரி. கார்த்தி மகேந்திரன் அவரோட விக்கெட்டை லாஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. 5 for 9 அடிந்தாரு. அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது. செகண்ட் ஒன்று லாஸ் பண்ணுறாங்க பகத்சிங். ஆஃப்டர் த விக்கெட் லாஸ் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கண்ணன் வந்திருக்காரு. பால் நம்பர் 5 நல்லா இழுத்து போட்டார் இந்த பால் பீட்டன். எக்ஸலன்ட் டெலிவரி. லாஸ்ட் பால் ஆஃப்டர் செகண்ட் ஓவர் பவர் பிளே. குட் ஷாட், பெரிய ஷாட்டுக்கான அட்டம் கோஸ் ஃபார் 1 பிச்சில் கரெக்டாக டேக் பண்ணிட்டார். இந்த பால 2 ரன்ஸ் ஓடிட்டாங்க. இந்த 2 ரன்ஸோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. அட் தி எண்ட் ஆஃப் தி செகண்ட் ஓவர் 18 for 2 ஆடி இருக்காங்க பகத்சிங். என்னதான் ரெண்டு விக்கெட்டை லாஸ் பண்ணியிருந்தாலும் பவர் பிளே ஓவரை 9 ரன் பெர் ஓவராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பகத்சிங். தேர்ட் ஓவர் போட போகுது கணபதி வந்திருக்காரு. பால் நம்பர் 1 கணபதி 2 சங்கர் டாட் பால். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு எக்ஸலன்ட் டெலிவரி இங்கே பீட்டன். பால் நம்பர் 2 கணபதி 2 சங்கர். லெக்கெட் வெரிஷனில் போட்டார். எக்ஸலன்ட் டெலிவரி ஃப்ரம் கணபதி. பேக் டு பேக் ரெண்டு பால் டாட் பாலாக போட்டிருக்காரு. பால் நம்பர் 3 நல்ல சென்சிபிள் பிளே, கொஞ்சம் வித்து கொடுத்து அடித்தாரு பாயிண்ட் ரீஜனில் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 4 லோயர் ஃபுல் டாஸ் எடுத்திருக்காரு. சான்ஸ் ஃபார் அங்கே லாங் ஆனில் ஒரு சிங்கிள். ஹஸ் 2 ஸ்லாட்டில் விழுந்த பால் சான்ஸ் ஃபார் குட் டேக்கன். இங்கே எனதர் ஒன் லாஸ் பண்ணுறாங்க. மூணு பவுலருமே தலா ஒரு விக்கெட்டை டேக் பண்ணியிருக்காங்க. இங்கே தேர்ட் ஒன்று லாஸ் பண்ணுறாங்க பகத்சிங். சங்கர் 4 பால் 1 ரன் அடிந்தார். அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவு வருது. ஆஃப்டர் த விக்கெட் லாஸ் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் முத்து வந்திருக்காரு. அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பாலே வைட் அகைன் 3 பால் அகைன் லெக்கெட் வேரியேஷன் பீட் அண்ட் டாட் உடன் ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓவர் நல்லா ரன்னு போயிருந்தார். இந்த ஓவர் நல்லா பிடிச்சி கொடுத்து பால் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் கணபதி. ஒரு ஓவர் போட்ட கணபதி வெறும் 3 ரன் மட்டுமே போட்டு கொடுத்து ஒரு விக்கெட் டேக் பண்ணியிருக்காரு. அட் எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் பகத்சிங் 21 for 3 ஆடி இருக்காங்க. நாலாவது ஓவர் போட பாலர் முத்து பண்ணி வந்திருக்காரு. அவருக்கான ரெண்டாவது ஓவர் பால் நம்பர் 1 நல்ல ஒரு கட் ஷாட் அங்கே மிஸ்ஃபீல்டால் ரெண்டாவது ரன் ஓடிட்டுருக்காங்க. சான்ஸ் ஃபார் இங்கே ஈஸியாக 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பகத்சிங். பால் நம்பர் 2 லிக்விட் வெரிஷன் நல்ல ஃபேஸ் அண்ட் டெலிவரி இங்கே குயிக்கராக வந்துச்சு பீட்டன். பால் நம்பர் 3
அண்டர் த லெக் வந்து பீட்டன் தொடர்ந்து மூணு பால்ல ஒரு ரெண்டு ரன் மட்டுமே போட்டு கொடுத்து நல்லா பவுல் பண்ணிட்டு இருக்காரு இந்த ஓவரை. பால் நம்பர் 4 முத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. எந்த அளவுக்கு இம்பாக்ட் பிளேயரா இருக்காரு பாக்கலாம். அட் தி எண்ட் ஆஃப் தி 4th ஓவர் 24-3 ஆடி இருக்காங்க. கடைசி ரெண்டு ஓவர்ல வெறும் 6 ரன் மட்டுமே போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் ரெண்டு ஓவருக்கும் சேர்த்து இந்த ரெண்டு ஓவரா பிடிச்சு கொடுத்து பவுல் பண்ணிட்டு இருக்காங்க மாஸ்டர் பிளாஸ்டர். இங்கே 5th ஓவர் போட பாலர் கணபதி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவருக்கான 2nd ஓவர் பால் நம்பர் 1 அங்க லெக் பை லெக் பைஸ்ல ஒரு சிங்கிளா மாத்திட்டாங்க. பால் நம்பர் 2 போன தடவை ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த தடவை கரெக்டா டேக் பண்ணிட்டாங்க. இங்க 4th ஒன்ன லாஸ் பண்றாங்க பகத்சிங். ஆஃப்டர் த விக்கெட் லாஸ் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் வேலு வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி அடிச்சாரு. ஆனா 1 பிச்சில தான் ஃபீல்டர் கையில எடுக்க முடியுது. இங்க ஒரு சிங்கிள் பால் நம்பர் 4 அகைன் குட் பால் டட் பால் போன பால் வைடு அகைன் 3 பால் ஸ்லாட்ல விழுந்த பால் கோஸ் பார் முதல் சிக்ஸா இருக்குமான்னு பார்த்தா கையிலே விழுந்திருக்கு. இங்க பெரிய ஷாட்டுக்காக அட்டம் பண்ணி அவரோட விக்கெட்டை லாஸ் பண்றாரு கண்ணன். 11 பால்ல 7 ரன் ஆடி இருந்தாரு. அவரோட இன்னிங்ஸ் இங்க முடிவுக்கு வருது. 5th விக்கெட்ட லாஸ் பண்றாங்க பகத்சிங். ஆஃப்டர் த விக்கெட் லாஸ் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் தனசேகர் வந்திருக்காரு. கடைசி பால் ஆஃப் த ஓவர் இது ஸ்லாட்ல விழுந்த பால் கோஸ் பார் கையில விழுந்திருக்கு. இங்க பேக் டு பேக் விக்கெட்ஸ் அள்ளிருக்காருன்னு சொல்ல கணபதி 4th விக்கெட்டை டேக் பண்றாரு. தொடர்ந்து 2 கேட்ச் முத்துப்பண்டி கேலி போயிருக்கு. கேட்ச் டிராப் பண்ணாம கரெக்டா டேக் பண்ணிட்டாரு. அட் தி எண்ட் ஆஃப் தி 5th ஓவர் 27-5 ஆடி இருக்காங்க பகத்சிங். இங்க கணபதி 2 ஓவர் போட்டு வெறும் 6 ரன் மட்டுமே போட்டு கொடுத்து 4 விக்கெட் டேக் பண்ணிருக்காரு. அவரோட எஃபர்ட்டுக்கு நம்ம சேனல் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட பாலர் வெற்றி வந்திருக்காரு. முத்துப்பாண்டியோட பிரதர்னு சொல்றாங்க. கடைசி ஓவர் போட வந்திருக்காரு. பால் நம்பர் 1 வேலு 2 வெற்றி ரைட் டைம் பாலர் ஓவர் த விக்கெட்ல இருந்து குட் ஷாட் ஃபிளாட் அடிச்சிருக்காரு. கேப்ல போயிட்டு இருக்கு. அங்க நல்ல ஃபீல்டிங். இந்த பால் 2 ரன்ஸ் ஓடிட்டாங்க. நல்ல ரன்னிங் பிட்வீன் த விக்கெட். பால் நம்பர் 2 ஃபுல் டாஸ் பால் சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்த்தா ஆ கேட்ச டிராப் பண்ணிட்டாங்க. அகைன் 2 ரன்ஸ்க்கு வாய்ப்பு. எஸ் இங்க 2 ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பேக் டு பேக் 2 டபுள்ஸா ஓடி எடுத்திருக்காங்க பகத்சிங். பால் நம்பர் 3 கேப்ல போயிட்டு இருக்கு. சான்ஸ் ஃபார் நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட். இங்க பேக் டு பேக் 3-2 ரன் ஓடிட்டு இருக்காங்க பகத்சிங். 2 ரன்ஸ் போன பால் ஓடி அகைன் 3 பால். பால் நம்பர் 4 ஸ்லோ ரன் எடுத்துட்டு வந்தாரு. இங்க பைஸ்ல ஒரு சிங்கிளா ஓடுறாங்க. ஆஃப்டர் த விக்கெட்ல ஸ்ட்ரைக் லைன் நியூ பேட்ஸ்மேன் ரமேஷ் வந்திருக்காரு. குட் ஷாட் கவர்ஸ்ல 2nd ரன்னு பார்த்தா மிஸ் கம்யூனிகேஷன் சான்ஸ் ஃபார் ரன் அவுட். எஸ் இங்க 2nd ரன் ஓட போய் வேலு அவரோட விக்கெட்டை லாஸ் பண்றாரு. அன்னெசரி ரன்னு சொல்லலாம். இங்க 7th ஒன்ன லாஸ் பண்றாங்க பகத்சிங். ஸ்ட்ரைக் லைன் நியூ பேட்ஸ்மேன் கனகு வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பால் சென்சிபிள் ப்ளே ஃபுல் டாஸ் பாலா வந்து அத தேர்ட் மேன் ரீஜியன்ல பவுண்டரிய கன்வெர்ட் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் பால பவுண்டரியோட முடிக்கிறாங்க பகத்சிங். இந்த பவுண்டரியோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. கனகு அவர் ஃபேஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பால் 4 ரன் எடுத்துட்டு வந்திருக்காரு. அட் தி எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பகத்சிங் 40-7 ஆடி இருக்காங்க. 41 ரன் மாஸ்டர் பிளாஸ்டருக்கு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 36 பாலுக்கு 41 ரன் ஆனும். ரெண்டு டீம் எந்த அளவுக்கு எடுத்து போறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ். வெல்கம் பேக். இங்கே செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட்டருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் 41 ரன் டார்கெட் சேஸ் பண்ணுறதுக்காக விக்கெட்ல 2% வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்ல மோகன் இருப்பாரு. நான் ஸ்ட்ரைக்ல மணி ஃபர்ஸ்ட் ஓவர் போட பாலர் கணக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் பாலில் 4 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அவருக்கு கடைசி பாலில் தான் வாய்ப்பு கிடச்சி பேட்டிங்கில் பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் ஓவர் போடவே கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ண போறாருன்னு பார்க்கலாம். ரைட் ஹேம் பவுலர் ஓவர் த விக்கெட்ல இருந்து பால் நம்பர் 1 கணக்கு 2 மோகன் ஃபர்ஸ்ட் பாலே ரிவர்ஸ் சைடில் திரும்பி கிடைச்சிருக்காரு. கேட்ச ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அதன் விளைவாக இங்கே பவுண்டரி போயிருக்கு. இங்கே ஃபர்ஸ்ட் பாலே 4 ரன்னை ஆட் பண்ணுறாரு மோகன். ஒரு லக்கி பவுண்டரினா சொல்லலாம் அவர் பேட்லேருந்து. எக்ஸலன்ட் ஷார்ட் எக்ஸலன்ட் ஸ்டார்ட். பால் நம்பர் 2 ஃபுல்லாராக வந்தார். ரிவர்ஸ் சைடில் திரும்பி கனெக்ட் பண்ணிட்டாரு. கோஸ் ஃபார் ஃபீல்ட் எல்லாம் கிளியர் பண்ணியிருக்கு. பவுண்டரி பேக் டு பேக் பவுண்டரிஸ் அன்ஸ்டாப்பபிளாக எடுத்துட்டு வர்றாரு மோகன். அவர் பேட்லேருந்து வர 2nd பவுண்டரி. பால் நம்பர் 3 ஃபுல்லாரா வந்தாரு. ஸ்லாட்ல விழுந்த பால் கோஸ் ஃபார் மேக்ஸிமம் பெரிய 6 மோகன் பேட்ல இருந்து வர்றாரு.
மூணு பாலியுமே வெளியே கடைசி இருக்காருன்னு சொல்லலாம். மூணு பவுண்டரிஸ் அன்ஸ்டாப்பபிளாக எடுத்து வர்றாரு. ஃபர்ஸ்ட் மூணு பாலியே பெரிய ஓவரை மாற்றிட்டாரு. ஃபர்ஸ்ட் பால ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு, அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அதன் விளைவாக இங்கே 14 ரன்னாக மாற்றிட்டாரு ஃபர்ஸ்ட் மூணு பாலியே மோகன். பால் நம்பர் 4 இந்த முறை கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்துருவாங்களு பார்த்தா, குட் டேக்கன். இந்த முறை வாய்ப்பை கொடுத்தாரு, அது கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்க. இங்கே பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பவுலர் கனகு. இங்கே ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ கொடுக்காரு. இங்கே மாஸ்டர் பாஸ்டர் ஃபர்ஸ்ட் விக்கெட்டை லாஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. 4 பாலில் 14 ரன் அடைந்தார் மோகன். அவரோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது. ஆஃப்டர் த விக்கெட் லாஸ் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் முத்து பண்ணி வந்திருக்காரு. அவர் போட்ட ஃபர்ஸ்ட் பாலி வைட் அகைன் ரிபால். ஒரு வைட் ஏக்கரில் வந்தார், கேப்பில் போயிட்டுருக்கு. அங்கே ஸ்லோவாயிருச்சு பால். இங்கே விக்கெட்டில் 2 ரன் ஓடிட்டுருக்காங்க. சான்ஸ் ஃபார் 2 ரன்ஸ். லாஸ்ட் 2 பாலுமே வைட் அகைன் ரிபால். லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர், குட் ஷாட், ஃப்ளாட் அடிச்சிருக்காரு, கேப்பில் போயிட்டுருக்கு. நல்ல ஃபீல்டிங். இங்க 2 ரன் ஓடிட்டு இருக்காங்க, லேசி த்ரோ, அதனால ஈஸியா 2 ரன் மாத்திட்டாங்க. இங்க 2 ரன்ஸ். இந்த 2 ரன்ஸோட இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே கம்ப்ளீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஓவர் பெரிய ஓவரா மாத்திட்டாங்கன்னு சொல்லலாம், ரொம்ப ரொம்பவே பெரிய ஓவர். அட் எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் மாஸ்டர் பிளாஸ்டர் 21-1 ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் பிளாஸ்டிங் ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு மாஸ்டர் பிளாஸ்டருக்கு. இங்க செகண்ட் ஓவர் போட நியூ பவுலர் சத்திகமல் வந்திருக்காரு. பால் நம்பர் 1 சத்திகமல் டு மோகன், ரைட் ஹேண்ட் பவுலர். ஓவர் த விக்கெட்ல இருந்து ஸ்லோ ரன் டெலிவரி கரெக்டாக டைம் பண்ண முடியல, அதனால இந்த பால் இன்சைட் எட்ஜ் ஆகி விக்கெட்ல நின்று இருக்கு. டாட் பால். பால் நம்பர் 2 ரிவர்ஸ் ஹிட்ல திரும்பி கலெக்ட் பண்ணிட்டார், கேப்ல போயிட்டு இருக்கு. பவுண்டரி மணி அவர் பேட்ல இருந்து 2 பால்ல ஃபர்ஸ்ட் பவுண்டரி ஆட் பண்றாரு. குட் ஷாட், வெல் ப்ளே. பால் நம்பர் 3 ஸ்லோ ஐரன் டெலிவரி, மேட் ஹைட்ட தூக்கி விட்டுருக்காரு. கோஸ் ஃபார் நோ மென்ஸ் லேண்ட்ல வந்திருக்கு. பவுண்டரி பேக் டு பேக் பவுண்டரிஸ் அன்ஸ்டாப்பபிளா எடுத்துட்டு வராரு. மணியும் கடைசி 2 பால்ல 8 ரன் எடுத்துட்டு வந்துட்டாரு. இந்த ஓவர ஃபர்ஸ்ட் 3 பால்லயே பவுலர் மேல பிரஷர் போட்டுருக்காரு மணி. பால் நம்பர் 4 ஸ்லோ ஐரன் டெலிவரி, இங்கே ஒரு சிங்கிள். லாஸ்ட் 2 ஃபுல் டாஸ் பால், தவறான பந்து, அதுக்கான பனிஷ்மெண்ட் பாக்குறீங்க. ஒரு பவுண்டரி முத்து பாண்டி அவர் பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பவுண்டரி. போன பால நோ பால் போட்டிருந்தாரு வேஸ்டுக்கு மேல வந்ததுனால. ஃப்ரீ ஹிட் பால், இங்க ஜெட்ஜில் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா அங்க ஃபீல்டர் கிராஸ் ஆயிடுச்சுன்னா பவுண்டரி போயிடும். எஸ் இங்க பவுண்டரி. ஃப்ரீ ஹிட் பால 4 ரன்னா ஆட் பண்றாரு முத்து பாண்டி. இந்த 4 ரனோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. அட் தி எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் 39-1 ஆடி இருக்காங்க மாஸ்டர் பிளாஸ்டர். இந்த ஓவரும் எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாதிரி இருக்கு. 18 ரன்னுக்கு போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு பவுலர் சத்தியமணி. இன்னும் 2 ரன் அடிச்சா இந்த மேட்சை வின் பண்ணலாம் மாஸ்டர் பிளாஸ்டர். அடுத்த ஓவர்ல எனக்கு தெரிஞ்சு முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் மேட்சை. தேர்ட் ஓவர் போட போலர் ரமேஷ் வந்திருக்காரு. பால் நம்பர் 1 ரமேஷ், 2 மணி, குட் ஷாட். அங்க பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா எஸ் பவுண்டரி போயிருக்கு. இந்த பவுண்டரியோட இந்த மேட்சையும் வின் பண்ணி செகண்ட் ரவுண்ட்குள்ள என்ட்ரி ஆகிறாங்க மாஸ்டர் பிளாஸ்டர். 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. அவங்க டீமுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். இங்கே பவுலிங்கில் நிறைய லூஸ் பால்ஸ் கொடுத்துட்டாங்க, அதனால இந்த மேட்ச்லேருந்து வெளியேறாங்க. பகத்சிங் அவங்க டீமுக்கு டஃப் லக்னே சொல்லிடலாம். ரெண்டு டீமுக்குமே அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம கோவை கிரிக்கெட் 360 சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் மேட்சஸ்.